வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பேப்பர்ல இருந்து கன்ஃபார்மல் மேப்பிங் டாபிக் தான். இது ஆக்சுவலா ஜென்ரல் டாபிக், இது கீழே தான் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கன்ஃபார்மல் மேப்பிங் டாபிக் ரிலேட்டடா வரக்கூடிய பேசிக் டெஃபினேஷன் சிலது பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கன்ஃபார்மல் மேப்பிங்னா என்னன்னு பார்க்க போறோம். அது ரிலேட்டடா வரக்கூடிய 2-3 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஓகே, இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கர்வ் தான். வெரி பேசிக் டெஃபினிஷன் இது. ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல ஒரு கர்வோட ஈக்வேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் பாருங்க. தி ஈக்வேஷன் ஆஃப் தி கர்வ் இன் தி காம்ப்ளெக்ஸ் பிளேன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் தி பாராமெட்ரிக் ஃபார்ம் x equal to x of t, y equal to y of t, பார் a less than or equal to t less than or equal to b and x of t, y of t are continuous function. We write z of t equal to x of t plus i y of t. ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல சிங்கிற ஒரு கர்வோட ஈக்வேஷன் எப்படி பாராமெட்ரிக் ஃபார்ம்ல எழுதணும் அப்படிங்கறது தான் கொடுத்திருக்காங்க. x of t, y of t ங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இதுல t ங்கிறது தான் வேரியபிள். அந்த வேரியபிள் எங்க இருக்குன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் a கமா b குள்ள இருக்கும். ஓகேயா, ஒரு கர்வோட ஈக்வேஷன் இதுதான் z of t equal to x of t plus i y of t. காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல கிடைக்கக்கூடிய ஒரு கர்வோட ஈக்வேஷன் இதுதான். இதுல z of aங்கிறது ஆரிஜின் பாயிண்ட், z of bங்கிறது டெர்மினஸ் பாயிண்ட். ஏன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் a,b தான் டொமைன் இல்லையா, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து z of a, அது ஆரிஜின் பாயிண்ட்னு சொல்லுவோம். எண்ட் பாயிண்ட் வந்து z of b, அது டெர்மினஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேயா, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், இதுல இருந்து நமக்கு எந்த க்வெஸ்சனும் கேட்க போறது இல்ல. அடுத்தது கர்வ் ரிலேட்டடா வரக்கூடிய இன்னும் சில டெஃபினிஷனும் பார்த்துடலாம். அடுத்தது கர்வ் ரிலேட்டடா வரக்கூடிய டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சிம்பிள் கர்வ். A curve is said to be simple or jarred on if z of t1 equal to z of t2 only for t1 equal to t2. ஒரு கர்வ் சிம்பிள் கர்வ் ஆர் ஜார்ட் ஆன் கர்வ் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கான கண்டிஷன் என்னன்னு பாருங்க. z of t1 னும் z of t2 வும் ஈக்குவலா இருக்கும் எப்ப t1 னும் t2 வும் ஈக்குவலா இருந்தா மட்டும். அதாவது t1 not equal to t2னா z of t1 not equal to z of t2வா இருக்கும். ஓகேயா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த கர்வ் வந்து சிம்பிள் கர்வ் ஆர் ஜார்டன் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனை கொடுத்த அந்த கர்வோட நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம், பாத்துக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம் ஆப்போசிட் கர்வ். தி ஆப்போசிட் கர்வ் ஆஃப் z equal to z of t, a less than or equal to t less than or equal to b is z equal to minus z of t, where minus b less than or equal to t less than or equal to minus a. ஆப்போசிட் கர்வ், ஒரு கர்வ் நமக்கு கொடுத்துறாங்க z equal to z of t னு, அதோட லிமிட் கொடுத்தாச்சு. இந்த கர்வுக்கு ஆப்போசிட் கர்வ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா z equal to minus z of t னு இருக்கும். அதோட லிமிட் பாருங்க க்ளோஸ்ட் இன்டர்வல் minus b, minus a. ஓகேயா, இது வந்து ஆப்போசிட் கர்வுக்கான கண்டிஷன். ஓகே, அடுத்தது பார்க்கலாம் பாயிண்ட் கர்வ். a constant function z of t define a point curve. பாயிண்ட் கர்வ்னு எப்ப சொல்லுவோம்னா அந்த ஃபங்க்ஷனே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா, z of t க்கு ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னா அந்த கர்வை வந்து நம்ம பாயிண்ட் கர்வ்னு சொல்லுவோம். ஓகேயா, எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் க்ளோஸ்ட் கர்வ். a curve is a closed curve if the end point coincide, that is z of a equal to z of b. ஒரு கர்வை க்ளோஸ்ட் கர்வ்னு சொல்லணும்னா அதோட எண்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அதாவது ஆரிஜின் பாயிண்ட்டும் டெர்மினஸ் பாயிண்ட்டும் சேமா இருக்கணும். எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சோ அதே பாயிண்ட்ல வந்து எண்ட் ஆச்சுன்னா அந்த கர்வ் வந்து நம்ம க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லுவோம். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரெகுலர் கர்வ். இஃப் z dash of t not equal to 0 then the curve is said to be regular. ரெகுலர் கர்வ்னு சொல்றதுக்கான கண்டிஷன் என்னது, அந்த ஃபங்க்ஷன் z of t இருக்கு இல்லையா அதோட டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து நம்ம ரெகுலர் கர்வ்னு சொல்லுவோம். ஓகேயா, இது எல்லாமே பேசிக் டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதுல இருந்து இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், டைரக்ட் க்வெஸ்சன்ஸா கேட்கலாம். அதனாலதான் இந்த வீடியோல இதை ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபார்மல் மேப்பிங் ஐசோகனல் மேப்பிங்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க கன்ஃபார்மல் மேப்பிங்னா என்ன, ஐசோகனல் மேப்பிங்னா என்னன்னு பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா z பிளேன் அண்ட் w பிளேன் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் பிளேன் தான். இந்த ரெண்டு பிளேனுக்கும் இடையில உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நம்ம ஐசோகனல் மேப்பிங் கன்ஃபார்மல் மேப்பிங்லாம் சொல்ல போறோம். என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் z பிளேன்ல ரெண்டு கர்வ் எடுத்துக்கிறோம், C1 C2 ரெண்டு கர்வ் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் ஆகியிருக்க பாயிண்ட் தான் z0. ஓகேயா, இதுக்கு கரஸ்பாண்டிங்கா w பிளேன்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதுவும் பாத்தீங்கன்னா இந்த C1 C2 கர்வோட இமேஜா இருக்கும், அங்க C1 C2 கிடைக்கும்.
அந்த C1 டாஸ் C2 டாஸ்ங்கிற கர்வ இன்டர்செக்ட் பண்ணிருக்க பாயிண்ட் தான் W0. ஓகேயா? இந்த Z பிளேன்ல இருக்கக்கூடிய Z0ங்கிற பாயிண்ட் வந்து W பிளேன்ல உள்ள W0க்கு மேப் ஆகும். ஓகேயா? மெயின் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் C1 C2ங்கிற கர்வுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் இங்க தீட்டானா, இதே சேம் தீட்டாவே W பிளேன்லயும் கிடைக்கும். ஓகேயா? இங்க தீட்டாக்கு என்ன வேல்யூ எடுக்கிறோமோ அதே வேல்யூ தான் W பிளேன்ல உள்ள தீட்டாக்கும் கிடைக்கும். ஆனா டைரக்ஷன் சேமா இல்ல, டைரக்ஷன் சேமா இல்லாம தீட்டாவோட வேல்யூ மட்டும் சேமா இருக்கு அப்படின்னா, அந்த மேப்பிங்க நம்ம ஐசோகனல் மேப்பிங்னு சொல்லுவோம். ஓகேயா? நெக்ஸ்ட் கன்ஃபார்மலுக்கும் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான், அப்படியே Z பிளேன் W பிளேன், Z நாட் W நாட், C1 C2 இது எல்லாமே அதே தான். ஐசோகனலுக்கு என்ன சொன்னோம், ஆங்கிள் தீட்டாவோட வேல்யூ சேமா இருக்கும் சொன்னோம், டைரக்ஷன் சேமா இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனா கன்ஃபார்மல் மேப்பிங்ல ஆங்கிள் தீட்டாவும் சேமா இருக்கும், டைரக்ஷனும் சேமா இருக்கும். இது ரெண்டுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மேப்பிங்கை நம்ம கன்ஃபார்மல் மேப்பிங்னு சொல்லுவோம். ஓகேயா? இவ்வளவுதான் கன்ஃபார்மல் மேப்பிங் ஐசோகனல் மேப்பிங் இடையில உள்ள டிஃபரன்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், இந்த பிக்சர் போட்டு காமிச்சா தெளிவா புரியுங்கிறதுனால இந்த ஸ்லைட் மட்டும் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஐசோகனல் மேப்பிங்க்கு பாருங்க, தீட்டா ரெண்டுமே சேமா இருக்கு, டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, தீட்டாவோட வேல்யூவும் சேமா இருக்கும். ஆக்சுவலா இங்க 30 degree எடுத்தா இதுவும் 30 degree இருக்கும், ஆனா டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. இதை வந்து ஐசோகனல் மேப்பிங்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா டைரக்ஷனும் சேமா இருக்கும், ஆங்கிளோட வேல்யூவும் சேமா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மல் மேப்பிங்னு சொல்லுவோம். ஓகேயா? ஓவரால் Z பிளேனுக்கும் W பிளேனுக்கும் இடையில உள்ள டிரான்ஸ்பர்மேஷன் தான் இந்த மேப்பிங். ஓகே, நெக்ஸ்ட் பாக்கலாம். கன்ஃபார்மல் மேப்பிங் ரிலேட்டடா வரக்கூடிய ரிசல்ட்ஸ் பாக்கலாம். பாருங்க, at each point of region D where f of z is analytic and f dash of z not not equal to 0, then the mapping W equal to f of z is conformal at z not. D ங்கிற ரீஜன்ல f of z ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் நாட் ஈக்வல் டு ஜீரோவா இருக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கன்ஃபார்மல் மேப்பிங்னு சொல்லுவோம். எந்த பாயிண்ட்ல அதோட டெரிவேட்டிவ் நாட் ஈக்வல் டு ஜீரோவா இருக்கோ அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் கன்ஃபார்மல்னு சொல்லுவோம். அதாவது இங்க f dash of z not not equal to 0 சொல்றோமா, அப்ப z notங்கற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் கன்ஃபார்மல்னு சொல்லுவோம். ஓகேயா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் எல்லாம் ஃபைண்ட் பண்ணுவோம். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, f of z னு ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அதோட டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா கூட அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனை நம்ம கன்ஃபார்மல்னு சொல்லுவோம். ஓகேயா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், ப்ராப்ளம் பார்க்கும்போது தெளிவா புரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எ மேப்பிங் பை த கான்ஜுகேட் ஆஃப் எ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வித் எ நான் வானிஷிங் டெரிவேட்டிவ் இஸ் செட் டு பி இன்டைரக்ட்லி கன்ஃபார்மல். இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜெட்னு ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வைங்களேன், இதோட கான்ஜுகேட் என்னது, ஜெட் பார் இல்லையா? இப்ப இதோட டெரிவேட்டிவ் வந்து நான் வானிஷிங்கா இருக்கு, நான் வானிஷிங்னா நாட் ஈக்வல் டு ஜீரோ, நாட் ஈக்வல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த மேப்பிங் வந்து இன்டைரக்ட்லி கன்ஃபார்மல்னு சொல்றோம். இன்டைரக்ட்லி கன்ஃபார்மல்னா வேற ஒண்ணு கிடையாது, ஐசோகனல். ஓகேயா? ஐசோகனல்னு சொல்லலாம், இன்டைரக்ட்லி கன்ஃபார்மல்னு கொடுக்கலாம். நமக்கு ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் இது மாதிரி கன்ஃபியூஸ் பண்றது கொடுக்கலாம். சோ ஐசோகனலுக்கு இன்னொரு நேம் தான் இன்டைரக்ட்லி கன்ஃபார்மல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட கான்ஜுகேட்க்கு வந்து டெரிவேட்டிவ் நாட் ஈக்வல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஐசோகனலா இருக்கும். ஓகேயா? இதுதான் அந்த ரிசல்ட். இப்ப நம்ம இந்த ரெண்டு ரிசல்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். பாருங்க, a point at which f dash of z equal to 0 is called a critical point of the transformation. அதாவது critical pointங்கிறது simple தான். Already இந்த first result பார்த்தோம்லையா, f of zங்கிற ஒரு functionோட derivative not equal to 0 இருந்துச்சுன்னா conformal சொன்னோம்லையா, இதுல டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். எந்த பாயிண்ட்ல அதோட டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு ஜீரோவா வருதோ அந்த பாயிண்ட் தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம். அங்க நாட் ஈக்குவல் டு ஜீரோவா வரணும்னு சொல்லியிருந்தோம், நாட் ஈக்குவல் டு ஜீரோவா வந்துச்சுன்னா அது கன்ஃபார்மல் மேப்பிங்னு சொன்னோம். ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேயா? எக்ஸாம்பிள் பார்த்தா இது ரொம்பவே தெளிவா புரியும். பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க, given transformation W equal to Z power N. இப்ப நமக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்பர்மேஷன் கன்ஃபார்மலா ஐசோகனலான்னு செக் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்பர்மேஷனோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேயா? இதுல ஏன் W equal to Z power N கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்கிறீங்கன்னா, Z பிளேனுக்கும் W பிளேனுக்கும் இடையில உள்ள மேப்பிங் தானே நம்ம கன்ஃபார்மலா ஐசோகனலான்னு ஃபைண்ட் பண்ணுவோம். அதாவது F from Z tends to W, மேப்பிங் வந்து F Z பிளேன்ல இருந்து W பிளேனுக்கு மேப் ஆகுது. அதுக்கான டிரான்ஸ்பர்மேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க, W ஈக்குவல் டு Z பவர் N. அப்ப W ங்கிறது என்னது, F of Z தானே, இங்க W ன்னு போகும் கோடோமைனுக்கு.
சோ டபுள்யூங்கிறது தான் எஃப் ஆஃப் இசட். இங்க எடுத்தாச்சு பாருங்க, எஃப் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு ஜெட் பவர் என். குடுத்திருக்க மேப்பிங் கன்ஃபார்ம்ல ஐசோக்னலா ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணும், எஃப் டேஷ் ஆஃப் ஜெட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதோட டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா தான் கன்ஃபார்மல் சொல்லிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் ஜெட் ஃபைண்ட் பண்ணலாம். ஜெட் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், என் ஜெட் பவர் என் மைனஸ் ஒன். இது வந்து ஜென்ரல் டேம். ஆக்சுவலா இங்க எனக்கு பதிலா 2, 3 என்ன வேணா குடுக்கலாம், ஜெட் ஸ்கொயர், ஜெட் கியூப் இல்ல ஜெட் பவர் 4 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுவீங்க. இப்ப ஜெட் கியூப் இருந்துச்சுன்னா 3z² வந்திருக்கும் இல்லையா. அந்த 3z² ஜெட்டுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்கும்போது ஜீரோ ஆகும், ஜீரோ கொடுத்தா மட்டும்தான் ஜீரோன்னு ஆன்சர் வரும். அது தவிர மீதி என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் இல்லையா. சோ nz பவர் n மைனஸ் 1 நாட் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸும் z ஈக்குவல் டு ஜீரோ. புரியுதா? அப்ப குடுத்திருக்க டிரான்ஸ்பர்மேஷன் வந்து கன்ஃபார்மல் மேப்பிங் தான் அட் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸெப்ட் z ஈக்குவல் டு ஜீரோ. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது ஜெட்டுக்கு ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணும் போது மட்டும் தான் எஃப் டேஷ் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது. மீதி என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் எஃப் டேஷ் ஆஃப் ஜெட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் கிடைக்கும். அதனால கிவன் டிரான்ஸ்பர்மேஷன் டபிள்யூ ஈக்குவல் டு ஜெட் பவர் என் இஸ் கன்ஃபார்மல் அட் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸெப்ட் ஜெட் ஈக்குவல் டு ஜீரோ. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப குடுத்திருக்க டிரான்ஸ்பர்மேஷன் கன்ஃபார்மல்னு சொல்லியாச்சு. இப்ப இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன, இதுவரையில நம்ம கண்டுபிடிச்சதை வச்சே சொல்லிடலாம், ஜீரோ தான். ஏன்னா ஜெட் ஈக்குவல் டு ஜீரோல மட்டும்தான் அந்த எஃப் டேஷ் ஆஃப் இசட் வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது. மீதி எல்லா பாயிண்ட்லயும் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது இல்லையா. நமக்கு அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்கான கண்டிஷனே எஃப் டேஷ் ஆஃப் இசட் வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். எந்த பாயிண்ட்ல ஈக்குவல் டு ஜீரோன்னு வருதோ அந்த பாயிண்ட் தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதனால இந்த கிவன் டிரான்ஸ்பர்மேஷனோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து ஜீரோ. ஓகேயா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிவன் டிரான்ஸ்பர்மேஷன் டபுள்யூ ஈக்குவல் டு இ பவர் ஜெட். இங்க எஃப் ஆஃப் இசட் வந்து இ பவர் ஜெட். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், திரும்பவும் இ பவர் ஜெட் தான் கிடைக்கும். எஃப் டேஷ் ஆஃப் இசட்டும் இ பவர் ஜெட் தான் கிடைக்கும். இந்த இ பவர் ஜெட்ல ஜெட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் கிடைக்கும் இல்லையா. இ பவர் ஜீரோ கொடுத்தாலே 1 தான் ஆன்சர் வரும். ஜெட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் இது நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரதுனால இந்த எஃப் ஆஃப் இசட் அதாவது இ பவர் ஜெட் வந்து கன்ஃபார்மல் மேப்பிங். ஓகேயா? அட் ஆல் பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே இந்த இ பவர் ஜெட் வந்து கன்ஃபார்மல் மேப்பிங்கா இருக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்பர்மேஷனோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னவா இருக்கும், கிரிட்டிக்கல் பாயிண்டே கிடையாது. தெர் இஸ் நோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபார் டபுள்யூ ஈக்குவல் டு இ பவர் ஜெட். ஏன்னா எல்லா பாயிண்ட்லயுமே அது கன்ஃபார்மலா இருந்துச்சுன்னா அதுல கிரிட்டிக்கல் பாயிண்டே கிடைக்காது இல்லையா. F dash of z வந்து equal to 0னே வராது. So there is no critical point. Okay-யா? இப்போ உங்களுக்கு critical point எப்படி find பண்றது, conformal mapping, isogonal mapping எப்படி find பண்றதுங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போக இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோல அப்லோட் பண்றேன். ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்ம சேனல்ல டெய்லி ஒன்று அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு யூஸ் ஆகுற மாதிரி MCQs-உம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோல நம்ம கன்ஃபார்மல் மேப்பிங்கோட பேசிக் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கன்ஃபார்மல் மேப்பிங் ஆர் ஐசோகனல் மேப்பிங் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்றதுங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.